நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நமத்து போயிருக்குது பெருசு, உங்ககிட்ட இருக்குது நெருப்பட்டிய ஒன்னதும் ஈரமாத்தா இருக்குது. ஐயோ ஐயோ, இந்த படத்தை நான் எப்படியாவது பார்த்தே ஆகணும். இல்ல, இன்னைக்கு ராத்திரி சிவன் ராத்திரி தான். ஆமா, பிளாக்ல டிக்கெட் 10 ரூபா விக்கிறாங்க, நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? 10 பைசாதான். விரிடா விரிடா, இந்த பக்கம் எவனாவது இழுச்சா வராமலா போயிருவா? விரிடா, ஒருத்த என்ன காப்பாத்தம்மா, என் ஆசையை நிறைவேற்றி வையம்மா. அம்மா, என்ன கல்லு வச்சு கும்பிட்டு இருக்க? கல்லுன்னு சொல்லாதையா, கண்ணை வந்து போயிரும். இது மண்ணாத்தா, இத கும்பிட்டு போனா நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். அப்படியா? பின்ன நம்ம கொளுத்துல கோயில்சாமி இருக்கிறானே, அது இந்த அம்மா தயவால குபேர நாயி கோடி கோடி கூத்தேற வச்சிட்டு இருக்கான். அப்படியா? அதை உடையா, நம்ம அண்ணக்காவுடைய ஆறுமுகம் இந்த அம்மா தயவால லாத்து சீட்டடிச்சு இன்னைக்கு ஐசால கட்டி கிரிகிரி, அண்ணனுக்கு கோழிக்கறி. இந்த பக்கத்துல நான் போனேன்னா இந்த அம்மாவை கும்பிடாம போவே மாட்டேன். அதுக்கு தான் 10 பைசா போடுறேன். நானும் போடுறேன். போடு போடு போடு. அம்மா தயே, எல்லாரும் போடுங்க, எல்லாரும் போடுங்க, போடுங்க, காசு போடுங்க, சாமியை தூக்கிட்டு போயிடாதீங்க. இருக்கட்டும், தரத்தரம் முடிச்சு போய் 10 பைசா போட்டு போறேன். அதை விட மோசம், 5 பைசா போடுறானே. இவன் பரவாயில்ல, எட்டடா போறா கத்திரவ கட்டி. யாரும் இல்லையே அம்மா தாயே, உன் பேரை சொல்லி நான் சம்பாதிக்கிறேன். நானும் உன் புள்ளதானே, என் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது உன் கடமை தானே, என்ன மன்னிச்சிருமா? 8.25 ரூபா, 1, 1.5, 2, 2.5, 3, 3.5, 4, 4.5, 4.5 ரூபா. கூத்தியாரு கோழி குருமான்னு சொல்லி இவ்வளவுதான் வந்திருக்குது. பிளாக்ல டிக்கெட்டு 10 ரூபா சொல்றாங்க, 5 ரூபா 40 பைசா வேணுமே. ஏப்பா, உனக்கு கண்ணு தெரியல? ஆமாங்க ஐயா, எனக்கு 2 கண்ணும் தெரியாதுயா. ஐம் சாரி, உண்மையாவே கண்ணு தெரியாதா? ஆமாங்க, வேணா பாருங்க, சின்ன வயசுல சினிமா பார்த்து இப்படி ஆயிடுச்சு. உங்க கையில இருந்தா ஏதாவது கொடுங்க ஐயா. என்னங்க ஐயா, காசை கேட்டா காகிதம் கொடுக்குறீங்க? காகிதம் இல்லப்பா, 10 ரூபாய் நோட்டு. அப்படியா, ரொம்ப நன்றி. இவன் ஒரு படிச்ச மடையன், 10 ரூபாய் கொடுத்துருப்பாரு. ஹலோ, ரூபாய் நோட்டை மீஞ்சிட்டு இருக்கியா? கண்ணு தெரியா காலடியா? ஏய் எழுந்துரு. டேய், எனக்கா கண்ணு தெரியல? ஆமா, உனக்கு எப்ப கண்ணு தெரிஞ்சது? நான் என்ன விட்டுறங்க சார், வயிற்று பழப்புக்காக இப்படி வேஷம் போட்டேன். உழைச்சு சாப்பிட்டா உடம்பு கொத்துக்காதோ? உழைச்சு சாப்பிட்டாவா என்ன சார், கொத்தவாள சாவடியில கூலி வேலை செஞ்சா குபேரன் ஆக முடியுமா? அதையே கத்திரிக்காய் மூட்டையில கஞ்சா வச்சு கடத்தி பாருங்க, ஐசால கிடி கிரிகிரி, அண்ணனுக்கு கோழிக்கறி. அதனால வேஷம் போறதுல தோஷம் இல்ல சார். வெரி குட், என்னுடைய பிரச்சனை தீர்க்கறதுக்கு நீதான் பொருத்தமான ஆள். அம்மா, உன் பேர் என்ன? என் பேர் கோட்டையா. கோட்டையானா, பேர் நல்லா இல்லப்பா. நான் குமாரன் கூப்பிட்டா? குமாரன்ங்க, கோட்டாங்க குரங்கு சின்ன பையன், எவ்வளவு சீப்பா வேணாலும் கூப்பிடுங்க, அப்பப்ப சில்லறை தள்ளிருங்க. சரி, 10 ரூபாய்க்கு நீ குருடன் வேஷம் போட்ட. 40 ரூபாய் கொடுத்தா நாய் வேஷம் போடுவேன், பேமெண்ட கூட்டிட்டே போனா பேய் வேஷமே போடுவேன். ஓகே, அப்ப நீ புறப்படு. நீ பேய் வேஷம் போட வேண்டாம், பாய் வேஷம் போட்ட போதும். என்ன பாயங்க, காதர் பாயா கரியும் பாயா? இல்லப்பா, ப்ளே பாய். புறப்படு. நீ ஒரு பொண்ண காதல் பண்ற, வீட்டுல கல்யாணத்துக்கு வேறொரு பொண்ண ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அதனால பீப்பா தண்ணியில விழுந்த பெரிச்சாளி மாதிரி நீ துடிக்கிற. ஆமாப்பா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த நீதான் வழி சொல்லணும். தண்ணியை குடிச்சு பெரிச்சாளி சாகாம வெளியே தூக்கி போட சொல்றேன். சிகரெட் இருக்கா? இருக்கு, எடு எடு. நான் தான் சிந்தனையில இருக்கிறேன்ல, கொளுத்து கொளுத்தி வை, கொளுத்தி சிகரெட்ல வைப்பா, வாயில வச்சிடாத, ஒரு சைடே வெந்துடும். ஏய், ஏதாவது வழி கிடைச்சதா? இன்னும் தலவாதல தட்டுப்படல, அப்புறம் இல்ல வழி. ஆமா, பிளாஸ்ல என்ன, காபியா டீயா? ஹார்லிக்ஸ் எனக்காக. சிந்தன மட்டும் நானு, குடிக்க நீயா? கப்பல ஊத்தி கபால விடு. எரிச்சாளி தண்ணிய குடிக்காம இருக்கணும்னா அதை வெளியே தூக்கி போடணும். என்ன ஐடியா வந்துட்டு? போஷாக்கும் சிந்தனையும் பெற
ஹார்லிக் சாப்பிடுங்கள். விளையாடுறியா? வழிய சொல்ல சொன்னா வேண்டாம் தான் பேசிக்கிட்டு இருக்கியே. ஆமா, வெறும் சுடுபானம் மட்டும்தானா? சொராபானம் சோமாபானம் எதுவும் இல்லையா? சேச்சா, எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்ல. கிடையாது, உன்ன மாதிரி எனக்கு வசதி இருந்தது. பிராந்தில பல்லு விலைக்கு விஸ்கிலே பாத்து எடுப்பேன். குடிக்கிற விஷயம் இருக்கட்டும்ப்பா, முடிக்கிற வழியை சொல்லு. இப்படி அவசரப்படுத்தினா நான் ஏடா கூடமா எதையாவது சொல்லி எக்கச்சக்கமா மாட்டிக்கிடுவோம். வேண்டாம் வேண்டாம், நீ அமைதியாவே யோசிச்சு ஆறாம் வாரம் மெதுவாவே சொல்லு போதும். இந்த ஹோட்டல்ல சிந்தனையே வரமாட்டேங்குது. ஐசார் ஹோட்டல் போலாமா? வந்துருச்சு. என்ன? இரு, பாத்ரூம் போயிட்டு வந்துடுற. இல்ல, சொல்லிட்டு தான் போகணும். முடியவே முடியாது, சொல்லிட்டு தான் போகணும். சொல்றேன். அதாவது தத்தனது இல்லையா? இது வேறையா? ஐயா, வேணும் நினைத்தேன். ஐசால கிடை கிரிகிரி, அண்ணனைக்கு கோழிக்கறி, அதுக்கு துட்டு வேணாமா? பெட்டு மாலு. நீ என் தங்கச்சியை காதலிச்ச, இப்ப அவளை கை விட்ட. ஐயோ, இப்ப அவன் கர்ப்பமா இருக்க. ஐயோ, நீ ஒரு அயோக்கியன். ஏய், நான் யோக்கியண்டா? ஒரு ஆம்பளை பத்துடா, உன் தங்கச்சியை பார்த்ததே இல்லடா. எனக்கு தங்கச்சி இருந்தா தானே நீ பார்க்க. இப்படி ஒரு கட்டு கதைய உன் வருங்கால மாமனார கிட்ட போய் கொட்ட போறேன். ஆஹா, பிரமாதம். இதுக்கு பிறகு அவர் மகள ஒரு கழுதை கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர உனக்கு கொடுக்கவே மாட்டார். அப்ப இப்ப புறப்படு. வெட்டு மாலு. இப்பதானே கொடுத்தேன். இது ஐடியா கொடுத்ததுக்கு, ரெசைன் பண்ணிட்டு போய் நடிக்கிறதுக்கு. வெட்டு மாலு. ஐசா கமாலு. ஹாய் கல்யாணி. ஹாய் மகேஷ், எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கேட்டா உனக்கே ஷாக்கா இருக்கும். திடீர்னு எங்க வீட்டுல எனக்கு ஒரு குரங்கு கட்டி வைக்க நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஐயோ, அவன ஒரு பாடாவதி. அவன் தன் மகளை எனக்கு குடுத்தே தீருவேன்னு குச்சிப்பட்டு டான்ஸ் ஆடுறானா? மை காட், அந்த பாடாவதி பெத்த பைத்தியகாரி இந்த மகேஷ் கட்ட போற மஞ்ச கயிறுக்காக ஏங்கி வீங்கிக்கிட்டு இருக்காளா? அடிப்பாவி, பயப்படாதே. அதுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ செஞ்சாச்சு. அந்த வீட்டுக்கு ஒரு போஸ்டர் பையில செட்டப் பண்ணி அமிச்சிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணதான் இங்க வந்தேன். ஆமா, யார் அந்த பொண்ணு? யாரோ எஸ்டேட் வந்த சிவபிரகாஷ் மாமே, அவரோட பொண்ணு. ஐயோ, நான் தான் அந்த பொண்ணு. என்ன, அந்த குரங்கு நீ தானா? ஆமா, எங்க அப்பா தான் சிவபிரகாசம். அந்த பாடாவத்தான் உங்க அப்பாவா? ஐயோ, பைத்தியம் பிடிச்சவன் தப்பிச்சு ஓடித்தானா? ஓடட்டும், வேணும்னா நீயும் பின்னால ஓடு. ஏயா, வெள்ளை அடிச்சா ஆஸ்பத்திரி, சிவப்பு அடிச்சா போலீஸ் ஸ்டேஷன் உன் கணக்கா? இங்க ஏன் போன் பண்ற? பையன் போனச்சு. என்ன காலங்காத்தால இருந்து ராங் நம்பரா வந்துகிட்டு இருக்கு. சே 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 சே. சார், சார், இத்தனை தொப்பியா? தேவைக்கு மேல வச்சிருக்கிறவன் திருடன் ஒரு பெரியவர் சொல்லி இருக்கிறாரு. அது தொப்பிக்கும் சார். சோபாவும் மெத்தையும் என்ன சோக்கா இருக்குது. இந்த வீட்டுக்கு மருமகன் அவரை குடுத்து வச்சிருக்கணுமே, அதை ஒரு அனுபவிக்க தெரியாத முண்டம். நானா இருந்திருந்தா இந்த வீட்டுக்கார மக நொண்டியா இருந்து மண்டி போட்டுட்டு வந்தா கூட தவழ்ந்து போயே தாலியை கட்டுவனே. ஐயோ ஐயோ ஐயோ, அடேடே, நான் அறநெல்லிக்காவுக்கே அலைவேன். இங்க ஆப்பிளா அடிக்க வச்சிருக்குது, திங்கிறதுக்கு யாரையும் காண. அல்லுடாடே அல்லுடா. அடைந்தால் மகாதேவி, இல்லையே மரணதேவி. என்னது, வீட்டுக்காரன் குழந்தை உள்ளம் படைச்சவன் போல இருக்கு. குடராட்டினத்தை கொண்டாந்து கூடத்துல வச்சிருக்கானே, அனுபவிப்போம். அந்த பல்ல புடுங்கனதே நான் தாண்டா. உடனே செயின்ல போட்டுக்கிறேன். அப்புறம் போடு. டெலிபோன்ல பேசின பைத்தியம் நீதானே, வெளியில போ. ஏயா, குச்சி உன்ற வயசுல குச்சியா சுத்துற? நான் பானா சுத்த ஆரம்பிச்சா நீ தானா போயிடுவ? இந்த மாதிரி பானா வேணா பாவனா வேணா? அப்ப ஆனா அவனால இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆஹா, ஒண்ணும் ஆரம்பிக்காது, பேசியே தீர்த்துக்குவோம். என்னன்ற, நீ பைத்தியம் தானே? யார பார்த்து பைத்தியம்னு சொல்றேன்? இந்த வேலைக்கார பசங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்தாலே இப்படித்தான். உன் முதலாளி என்ன முட்டாளா? அட அறிவட்டவன முண்டம் மூதேவி, நான் தான்டா அந்த முதலாளி. முதலாளியா? உங்க கால் எங்க இருக்குது? கீழே பார், இதோ இருக்குது. நமஸ்காரம், நமஸ்காரம். இந்த காரம் மனம் குணம் எல்லாம் எனக்கு வேணாம். வந்த விஷயத்த சொல்லு. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா, அந்த பொண்ணு கூட மாப்பிள்ள பாத்தீங்கல்ல? பார்த்தேன். அவர் பேர் கூட மகேஷ் தானே? என்னது, மருள் வந்த மாதிரி த்ரில் பண்றான். அந்த மகேஷனுடைய வாழ்க்கையில ஒரு மர்மம் இருக்கு, அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன்.
மர்மமா? அட கர்மமே, உட்காரு. அது சரி, என் மாப்பிளைய பத்தி மர்மம்னு சொன்னிய, அத விவரமா சொல்லு. மர்மத்தை என்ன தர்மத்துக்கா சொல்ல முடியும்? என்ன கொஞ்சம் கவனிங்க. உன்னை கவனிக்கணுமா? ஏந்திரிச்சு இப்படி வா, உட்கார். கவனிச்சாச்சு சொல்லு. இப்படியா கவனிக்க சொன்னேன்? சம்திங் ஏதாவது தள்ளுங்க. நீ என்ன புரோக்கரா? அஞ்சு பத்து வேணுன்றியா? அஞ்சு பத்தா? அசிங்கமா இருக்குது. அதுக்கு என்ன மொச்ச குட்டையும் கச்சக்கருவாடு வாங்கி குழம்பா வைக்க சொல்றீங்க? ஓஹோ, இந்த குழம்புல இருந்தே தெரியுதுரா உன் பரம்பரை என்னன்னு. உங்க மகளுடைய வாழ்க்கை கெட்டு போகாம இருக்கணும்னா ஒரு கட்ட தள்ளுங்க. சீட்டு வேற ஆடுவியா? சீட்டு கட்ட அல்ல, பணக்கட்ட தள்ளுங்க. நீ கேக்குற மாதிரி கட்டு கட்டா நோட்ட தள்ளேன்னா அப்புறம் பின்னால நான் கட்ட வேண்டிய தள்ள வேண்டியதுதான். நீங்க கட்ட வண்டிய தள்ளுவீங்களோ டயர் வண்டிய தள்ளுவீங்களோ எனக்கு தெரியாது. காச தள்ளுங்க. அப்பத்தான் ஐயாவுக்கு ஐசால் லக்கடி கிரிகிரி, அண்ணனுக்கு கோழிக்கறி. அண்ணனைக்கு ஐயாவுக்கு கோழிக்கறி வேணுமோ? அப்ப நான் நீட்டினாத்தான் நீ வாய துறப்ப. ஆமா, எதை? அதான் நீ கேட்டிய பணக்கட்டு. அத பார்த்தா தான் சொல்லுவேன். ஓகே. இந்த கரன்சியோட கவர்ச்சிய பார்த்தா நேர போய் கந்தர்வ கண்ணி 1000 போஸ்டரை வாங்கி கட்டாந்தரையில விரிச்சு படுத்துற போறேன். அட பாவி, என் வயித்துல அடிச்சு வாங்கின பணத்தை செவத்துல ஒட்டுற போஸ்டரா வாங்க போற? எப்படியோ தொலை விஷயத்த சொல்லு. நீங்க பாத்துருக்கிற மாப்பிள சுத்த அயோக்கியம். யார பாத்திரா என் மாப்பிள அயோக்கியம் சொல்ற? என் மாப்பிளைய பார்த்து ஊரே சந்திரன் இந்திரன் சொல்றாங்க. நானும் அதைத்தானே சொல்றேன். பின்ன என்ன? பின்னாடி வர்றதையும் கேளுங்க. இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண்ணு, நீங்க பாத்துருக்கிற மாப்பிளைக்கு ஊரெல்லாம் பொண்ணு. என் மாப்பிளைக்கு ஊரெல்லாம் பொண்ணு? ஆமா, அவன் மோசம் பண்ண பொண்ணுகளை கணக்கெடுத்தா ஒரு முனிசிபாலிட்டியே வைக்கலாம். அவன் கற்பழிச்சு பிறந்த குழந்தைகளை கணக்கெடுத்தா ஒரு கார்பரேஷனே அமைக்கலாம். நீங்க பொண்ணு கொடுத்தா நீங்க தான் மேயர். எப்படி? அடச்சி, அப்படி அசிங்கமான மேயர் பதவி எனக்கு தேவையில்லை. உண்மையை சொல்லு. சத்தியமா? எங்க தலையகானா? ஏய் போஸ்டர், என் லைஃப் கெட்டுறாதடா. ஏய் போஸ்டர். என்ன போஸ்டர்? ஒருத்தன் கத்துறா, நீ போஸ்டர் ஓட்டுறவனா? என் பேரு அது இல்ல சார். அரே கோனையா இருக்கும். ஹலோ, அரே அண்ணனை தொடங்கி. அரே கோனையா இருக்கும். நீங்க பாத்துக்கிற மாப்பிள மகேஷ் கல்யாணி தான் உங்க பொண்ணு தெரியாம இந்த கல்யாணத்தில் இருக்கிறதுக்காக பிளான் பண்ணி இவனை அனுப்பிச்சேன். பாவி, இது தெரியாம முள்ளைக்கு பத்த மாதிரி 1000 நோட்டை வீட்டை கொடுத்துட்டு முடியாது. நீங்க வர வர ரொம்ப குடிக்கிறீங்க. காட்சியில உங்களுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்ல. ஒண்ணுமே தெரியாம இருக்கிறது தாண்டா குடிக்கிறது. கூட இன்னுமா என்னமாவது சின்னமாவது கொண்டாடான்ற இந்தாங்க. எங்கட கிளாஸே காணோம் குடுத்தங்க. நீங்க தாங்க உங்க கையெடுத்து வாயில வச்சுக்கிட்டீங்க. கிளாஸ் உன் கையில இருக்கா? ஆமாங்க. அடப்பாவி, வேண்டா. எங்க ஊத்தி இருக்கிற? நீங்க குடிச்சிட்டீங்க. குடிச்சிட்டானா? அதே எனக்கு தெரியல. ஊத்துறா. எங்க தாருங்க அம்மா. எந்த அம்மா? அம்மா அம்மா. எங்க அம்மா எப்போ செத்து போட்டாங்களே? மறதம்மா, வா வா வா. எங்க உங்களுக்கு கொஞ்சமாவது குடும்ப பொறுப்பு இருந்தா
இப்படி சந்தோஷமா உட்கார்ந்துட்டு குடிச்சிட்டு இருப்பீங்களே? குடிக்கிறது சந்தோஷத்துக்கு தானே, பின்ன என்ன ஒப்பாரி வச்சு அழனன்றியா? ஏண்டி, நமக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம், அப்புறம் என்ன கவலை? ஏங்க, நான் ஒன்னு சொல்றேன், செய்வீங்களா? 30 வருஷமா நீ சொல்றதானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சொல்ல. ஏங்க, கல்யாணி புருஷ வீட்டுக்கு போய் மாச கணக்காச்சு, அவ எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு போய் பாத்து கூட்டிகிட்டு வராம நான் சொல்றது எதையுமே காதுல போட்டுக்க மாட்டேங்கிறீங்க. காதுலயே போட்டுக்க மாட்டேன்றா, ரெண்டு கடுக்க வாங்கி கொண்டாந்து கூட போட்டுக்கறேன். அது சரி. என்னமோ மகன் மேல இவளுக்கு தான் பிரியம், எனக்கு பிரியம் இல்லைங்கிற மாதிரில பேசுற. காலையில அவளுக்கு நான் ட்ரங்க் கால் போட்டு பேசினே, அவன் இங்க எல்லாம் வரமாட்டானா? வந்தா அவ புருஷனை பாதுகாக்கிறது யாருன்னு ஏங்கிட்டே கேக்குறான். என்னமோ அவ புருஷன் தொட்டில இருக்கும் போது இவ பால் ஊட்டி வளர்த்த மாதிரி பேசுறான். ஏங்க, அவ சின்ன பொண்ணு அப்படிதான் சொல்லுவா, நாம தான் பக்குவமா பேசி கூட்டிகிட்டு வரணும். என்னடி இது, தண்ணி போட்ட நானே ஒழுங்கா பேசிக்கிட்டு இருக்கேன், ஒண்ணு அடக்க ஒண்ணு வளர்றேன். நானா வளர்றேன்? இந்த பாருங்க, இப்பவே போய் பொண்ணை கையோட கூட்டிட்டு வாங்க. இப்ப போனா பொண்ணை கூட்டு வர மாட்டேன், வேற யாரையாவது தான் கூட்டு வருவேன், சம்மதமா? ஐயோ, என்ன பேச்சு பேசுறீங்க? ஏங்க வாங்க. அதுல பொண்டாட்டி வர்ற, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம இந்த தண்டவாளம் மாதிரி பிரிஞ்சே இருக்கிறது? ஆமா, இப்பவே 3 மாசம் ஆச்சு. என்னதே மடியில படுத்ததுக்கே 3 மாசம்னா மத்தகரையெல்லாம் இருக்குது? அட ஏயா, நீ ஒண்ணு, நாம காதலிக்க ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சுங்கிற கணக்க சொன்னா? அதையா சொன்ன? எதையும் கொஞ்சம் விவரமா சொல்லடி, காலம் கெட்டு கிடக்குது. காலையில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி முன்னாடி ஒரே அடிதடி. அடிதடியா? பிறந்திருக்கிற குழந்தைக்கு கையும் காலம் அம்மா மாதிரி இருக்குதா, கழுத்துக்கு மேல அடுத்த வீட்டுக்கார மாதிரி இருக்குதா, குழந்தைக்கு யாரு தரப்பேன்னு குடுமி பிடி சண்டை. அப்புறம் சமாதானம் பண்ணலாம்னு விலகிட்டு போய் குழந்தைய பார்த்தா அந்த அயோக்கிய பயவுள்ள இடுப்புக்கு மேல என்ன மாதிரியே இருக்குது. ஐயோ, அப்புறம்? அப்புறம் வாலிருந்த பட்ட மாதிரி விட்டா போதும்னு ஓடியாந்துட்டேன். அத விடியா, முதல்ல நம்ம கல்யாணம் எப்போ அத சொல்லு. அட ஏண்டி, கல்யாணம் கல்யாணம்னு பறக்குற செக்கு மாட நுழத்தடிக்கு கழுத்த நீட்டி தலையிற மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்னடி பெருசா சாதிச்சிட போறோம்? மிஞ்சி மிஞ்சி போனா குஞ்சும் குழுவானுமா நண்டும் சுண்டுமா 4 குழந்தைய நம்ம காலை சுத்திட்டு அலைய போகுது. இதுக்கு ஒரு கல்யாணம் தேவையா? ஏண்டி, தாலி கட்டினா தான் தாலாட்டு பாடணுமா? ஏது ஏது பேசி பேசியே என்ன பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடுங்க போல இருக்க. அரியா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. 4 நாளைக்கு முன்னால உங்க அப்பனை கடத்தருவுல பாத்தேன். அவனடி இப்பவும் அப்பவும் நலையறான். ஒருத்தன் தும்மல் போட்டா இவன் தூர போய் விழுந்துட்டான். யோ, என்ன கிண்டலா? பின்னாடி தேவாங்க ஜிப்பா தச்சு போட்ட மாதிரி இவன் 4 நாள் உள்ளே போயிட்டு இருந்தா தேர மாட்டான் போல இருக்குதே. அது ஏன் கேக்குற? மனைவியாரியோ பெரிய தேவதாசு, காதல் பிரிவு தாங்க மாட்டாம காப்பில போட்ட கருப்பிட்டு வெட்டு மாதிரி கரைஞ்சுகிட்டே போறாரு. இல்லையா, அவர் எங்க அம்மா செத்து போனதுல இருந்து ஒரு மாதிரி ஆயிட்டாரு. மாதிரி என்ன? மாதிரினா அவர் எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு எங்க அம்மா புடவை எடுத்து வச்சுக்கிட்டு வச்சு. காமாட்சி, இந்த நீலப்படைய பார்க்கும் போது நீ பாரு நீலாமரி ராகம் தான் ஞாபகத்துக்கு வருது. காமாட்சி, காம்போதில சக்ஷமத்தை பிடிச்சு நீ உதற, நான் பதற, நான் பதற, நீ உதற. காமாட்சி, அப்படியா? உங்க அம்மா நினைப்புலயே உங்க அப்பனுக்கு மழை கண்டு போச்சு. சரோஜா, நாம ரெண்டு பேரும் உண்மை சேர்றதுக்கு அடிச்சது யோகம். என்னையா சொல்ற? நேர வீட்டுக்கு போய் உங்க அப்பன் கிட்ட, அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல ஜோலார்பேட்டை ஜோசியம் வந்திருக்கான், அவங்க கிட்ட போனீங்கன்னா உங்க மனக்கவலை எல்லாம் தீரும்னு சொல்லி அங்க அனுப்பிச்சு வை. மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரியா? பள்ளிமலையிலே கோயில் கொண்டவன் பள்ளிமலையிலே மாமனானவன் ஏழு குண்டல ராரா இக்க ராரா நைனா கோயிந்தா கோயிந்தா. என்னடா அது, இப்பதான் உட்காந்து அதுக்குள்ள ஒண்ணு விழுந்துருச்சா? ஏங்க, நீங்க தானே ஜோலார்பேட்டை ஜோசியர். உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாது. ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு தானே நெத்தில எழுதி ஒட்ட வச்சிருக்கேன், படிச்சு பாத்துக்கோ. எனக்கு தூரத்து பார்வை சரியா தெரியாது. அப்ப நானே கிட்ட வரேன், படிச்சுக்கோ. ஜோலார்பேட்டை ஜோசியர். ஆடாடா, என் மகன் சரோஜா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறான். ஆடாடா, உங்களை தேடி கோயிலுக்கு போனேன், குளத்துக்கு போனேன், ஆனா நீங்க என்னன்னா இங்க ஊஞ்சல உட்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த உலகமே ஆடும் போது நான் மட்டும் ஆடினால என்னப்பா தப்பு? தனியா தானே ஆடுறேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க சுவாமி. நீங்க பெரிய மகா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சுவாமி. குதிரையா பிறக்காம கோயில் யானையாவா பிறப்பா?
கோச்சிக்காதுங்க, என் பொண்டாட்டி ஊரில் இருந்த போது குதிரை மேல ரொம்ப ஆசைங்க. அப்புறம் எப்படி ஒண்ணு கட்டிக்கிட்டா? இல்லீங்க, ஊட்டிக்கு வந்த போது குதிரை மேல ஏறி ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. பாய், நான் தான் ஆசையை நிறைவேற்றி வைக்கல. ஏங்க, இப்ப அவன் எங்க எங்க இருக்கிற? வாய தரேன். எதுக்குங்க? குதிரைய தேடணும். வாயிலே தெரியும். கிருஷ்ண பரமாத்மா வாயில உலகமே தெரிஞ்சிருக்குது. உன் வாயில ஓரத்துல உன் பொண்டாட்டி குதிரை தெரியப்படாதா? வாய தரேன். என்னையா அது? மத்தியானம் சாப்பிடும் போது முருக்காய முழுசா முழுங்கிட்டியா? பாதி நீட்டிட்டு நிக்குது. பரவாயில்ல, தர. தெரியுது, புடிச்சிட்டேன். இருக்க இங்க வா. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு கோயில், அதுக்கு பக்கத்துல அத்திமரம், அதுக்கு கீழே சாம்பல் நிற குதிரை நிக்கும். அன்னைக்கு போய் புடிச்சுக்கோ. போ, அத்திமரம் இங்க வா. தட்சணையை கொடு, இல்லன்னா குதிரைய பத்தி விட்டுருவேன். போ. அத்திமரம், கோயிலு, காமாட்சி. ஒரு மாதிரியா இவனை சமாளிச்சாச்சு. சாம்பல் நிற குதிரைன்னு வேற சொல்லிட்டோம். சரி, தேடுவோம். உருப்படியா ஒரு குதிரை வாங்கி படிப்படியா ஏற முடியா இருக்கு. அப்படின்னு இல்லு, அசையாத அசையாத அசையாத. ஜாலு ஜாலு ஜாலு. ஹாய் ஹாய் ஹரோ ஹரோ. இதேதான் காமாட்சி கண்டுபிடிச்சிட. காமாட்சி, கோயிலு, அத்திமரம், மரத்துக்கு பக்கத்துல குதிரை. என் காமாட்சி தான். ஜோனார்பேட்டை ஜோசன் சொன்னது கரெக்டா போச்சு. காமாட்சி, என்னை விட்டு புரிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? எலும்பும் தோலை ஆயிட்டேன் காமாட்சி. காமாட்சி காமாட்சி, என்ன நினைச்சு நீ எலும்பும் தோலை ஆயிட்ட? உன்ன நினைச்சு நான் ஒட்டட குச்சி ஆயிட்டேன் பார்த்தேன் காமாட்சி. இனிமே சந்தோஷமா இருப்போம் காமாட்சி. வா காமாச்சி, வா. ஒட்டட குச்சி என்ன என் குதிரைக்கு சொரிஞ்சு விட்டுட்டு இருக்கிற? இது என் பொண்டாட்டி பா. சுமாரியா, இதை நான் பொக்கிஷமா வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். இது என் பொண்டாட்டி காமாட்சிப்பா. உன் பொண்டாட்டி காமாட்சின்னு யார் சொன்னா? அந்த ஜோலார்பேட்டை ஜோசியம்பா. அதே ஜோலார்பேட்டை ஜோசியம் தான் எனக்கும் சொன்னான். என்ன சொன்னா? நான் வண்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன், நீ இந்த கட்ட வண்டியை வித்துட்டு மட்டக்குதிரை வாங்கி சவாரி அடிச்சீன்னா நல்லா சம்பாதிக்கலாம்னா. இந்த குதிரை வந்ததுல இருந்து காசா கொட்டுது. வீடு கட்ட ஆரம்பிச்சு ஜன்னல் வரைக்கும் எழுப்பிட்டேன். பாக்கியும் எழுப்புறதுக்குள்ள குதிரையை எழுத்துட்டு போறேங்கிறிய. எங்க குடும்பத்தை பிரிச்சாதபா. ஆனா சும்மாரியா, இந்த குதிரையை வச்சு தினம் அஞ்சு பத்து சம்பாதிக்கிறேன். இனிமே எப்படி? உனக்கு அதுக்கு மேல நான் மறந்துடுவா. நான் வர்றத பத்தி ஒண்ணு இல்லையா, நான் இல்லாம இந்த குதிரை இருக்காது. அப்ப நீயும் உன் குதிரைய வீட்டுக்கு வந்துடு. நான் வர்றத பத்தி இல்லையா, ஆனா சில கண்டிஷன். என்ன? என் குதிரைக்கு காலையில அல்வா கொடுக்கணும், சாயந்தரம் கொள்ளு கொடுக்கணும். எனக்கு காலையில கொள்ளு கொடுக்கணும், சாயந்தரம் அல்வா கொடுக்கணும். நானும் அப்ப அப்ப உன் வீட்டுக்கு வந்து அல்வா கொடுப்பேன். குதிரைக்கியா? ஆமா, நான் வர்றதுனால உங்க குடும்பத்துல எந்த இடைஞ்சலும் இல்லையா? எனக்கு ஒண்ணு இடைஞ்சலப்பா, ஆனா ஒரு வயசு பொண்ணு இருக்குது. வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு நான் வந்தேன்னா எனக்கு கெட்ட பேர் வரும், நான் மாட்டேன். அதை பத்தி நானே கண்டுக்கல. எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியம், அதே மாதிரி எனக்கு என் குதிரை தான் முக்கியம். காமாட்சி வா, காமாட்சி மெதுவா வா. காமாட்சி வீட்டுக்கார கூப்பிடாரு. நமக்கு குடும்பம்னு வந்துட்டா நீங்க எப்படிங்க சம்பாதிக்க போறீங்க? அரே என்னடி, சாத்தம் பண்ண வேண்டிய நேரத்துல வந்து சம்பாத்தியத்தை பத்தி பேசிட்டு இருக்க. ஆடி கட்டிலுக்கு போய் தொட்டிலுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அடியே, நமக்கு முதல் முதல்ல புள்ள பிறந்தா யாரு பேர் வைக்கலாம்? எங்க அப்பா பேர் தான் வைக்கணும். உங்க அப்ப அந்த தேராங்க பைய பேரை வச்சா புள்ள தேராதுடி. எங்க தாத்தா பேர் வச்சிடலாம், அவர் தான் பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழ்ந்திருக்கு. ஐயோ, பதினாறா? பெத்தா என்னடி, தெருவு கொண்டா விடுவோம், திறமை இருந்தா சம்பாதிச்சு பார்க்குமே. அயோக்கிய பயல, ஏண்டா அயோக்கிய பயல, ஒரு பிச்சைக்கார கும்பலே உண்டாக்குறேன் வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, பிச்சைக்கார மறுவாழ்வு நிதி திரட்டி ஒரு பெரிய பங்களாவே கட்டி தரேன். வருத்தப்படாதீங்க மாமா. மாமா யாரா? அதான் மாமா வாங்கிட்டு பாவி. டேய், குதிரையோட வந்து குடும்பமா நடத்துற நீ? பேசாதையா? இதுக்கு தான் நான் அன்னைக்கே கேட்டேன், நான் உன் வீட்டுக்கு வரனால எந்த வித இடத்துல இருக்காதேன்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் எதையும் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ கழுத்த கழுத்த நீட்டுறிய. என்ன அதெல்லாம்? அன்னைக்கு ஏதோ ஆசிரத்தை சொன்னேன், நீ இப்படி என் பொண்ணு கொஞ்சம்னு கேட்டனா? மரியாதையா சொல்றேன். டேய், உள்ள போற. டோ, போறத பத்தி இல்ல, பின்னாடி நீ வருத்தப்படுவ. வருத்தமான ஒண்ணு போறோம் இல்ல. நான் ஒண்ணு சும்மா போக மாட்டேன், நான் குதிரையை தள்ளிட்டு போறேன். சும்மா காமாட்சி விட்டுறா. காமாட்சி அது மீனாச்சி, அது உன் காமாட்சி செத்துதான் எழுந்த நீ இறக்கிட்டே ஐயா. இது நான் கொள்ளு போட்டு வளர்த்த குதிரையா? நான் தாலி கட்டி தாரமாக்கிட்டேன். போறாரு பெரிய தாலி, தாலி கட்டினியா? அஞ்சு பைசாக்கு மஞ்சள் கட்ட வாங்கி கட்டுறதுக்கு வக்க இல்லாம அருணா கை தவிர்த்து கட்டிருப்ப போல இருக்குது. தாலி கட்டினா தாலி தள்ளி பக்கம்.
நீ என் குதிரை கடிவாளத்தை பிடிக்கணும்னா நான் உன் மகன் கையை பிடிக்கணும். என்ன சொல்ற? சொல்லேண்டி, நானா சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு ஆசை இல்லையா? ஆமாப்பா, இவ சொல்றது நியாயம் தானப்பா. பாருங்கப்பா, அம்மா கூட எங்களை ஆசீர்வதிக்க ரொம்ப நேரமா திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருக்காங்க. காமாட்சி, உண்மையிலேயே உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? காமாட்சி, ஆமா, அத்தை கண்ணுல தண்ணி விடுறாங்க. அவங்களுக்கு உத்தரம் பேசுறதுக்கு வாய் இருந்தது, உங்களை அறிவு கேட்ட முண்டாமேனு கேப்பாங்க. என்ன சொல்றீங்க? இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு மாப்பிள? அப்புறம் கபாலம் கையை பிடிச்சு கொடுங்க. அதான் உள்ளே பிடிச்சிட்டே. அது உங்க பர்மிஷன் இல்லாம பிடிச்சது. இனிமே பிடிக்கிறதுக்கு உங்க பர்மிஷன் வேணும். கையை பிடிச்சு கொடுங்க. சரி சரி, கொண்டாமா கைய. நீங்க ரெண்டு பேரும் தீர்க்காயசா இருக்கணும்பா. ஆமா, நீங்க அத்தைக்கு புல்லு கொடுங்க, நான் உள்ள போய் உங்க மகளுக்கு புத்தி சொல்லி கொடுக்கறேன். இது என் குதிரை. சைத்தான் பச்சா, என் குதிரை வேன் திருடிக்கு வந்துட்டான். சைத்தானுக்கு பச்சாவா? வெற்றியில பச்சா. என்ன மாப்பிள்ள, இவன் குதிரைங்கிறான். ஆமா, அவனை நல்லா பாருங்க. இவன் உயரத்துக்கு ஒரு நாய் மேல கூட ஏற முடியாது. குதிரை மேல எப்படி ஏற முடியும்? ஏனி வச்சுதான் ஏறணும். ஏனிய பிடிக்கிறது யாரு, எடுக்கிறது யாரு? ஆமா, இந்த இடத்துல நீங்க ஏமாந்துட கூடாது. அத்தைய தள்ளிட்டு போக வந்திருக்கான். என் காமாட்சி கடத்திட்டு போக வந்திருக்கே. அரே, இது காமாட்சி இல்ல, கத்திதா. அது கத்திதான், கத்தாம சாகுத, வாடி போலாம். இருங்க மாப்பிள்ள, இருங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள, அந்த குதிரையை நீங்க திருடிட்டு வந்துட்டு சொல்லாம? ஒரு முந்தனா ஜோசியக்காரன் இந்த குதிரையை என்கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டானே. அதே ஜோசியக்காரன் என்ன ஏமாத்திட்டான், அவனை சும்மா விடக்கூடாது. என் காமாட்சி, என் பொண்டாட்டி, போடவ. என் காமாட்சி, போடவ, போடவ, போடவ. ஏங்க எங்க அப்பா பாருங்க. ஐயோ, எங்க அப்பா போறாருங்க. சரி விடு, உங்க அப்பா புடவையோட வர்றதுக்குள்ள நாம ஒரு பிள்ளைய பத்தி எடுத்துடலாம். வந்த உடனே அதே புடவையில தொட்டி கட்டி தொங்க போட்டலாம். போங்க. எங்க போ சொல்ற? வாடி உள்ள போலாம்.